ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக, சேஃபாக, ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு கேஷுவல் டே ருட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அப்புறம் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் பேசிகிட்டே நம்ம இன்றைக்கி வேலை பார்ப்போம். முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் போய் பறிச்சுட்டு வந்தேன். இங்கே போயிட்டு நம்ம எங்கேயாச்சும் பறிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து நிறைய வீடுகளில் இங்கேயும் முருங்கைக்கீரைலாம் இருக்குது. அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து எனக்கு முருங்கைக்கீரை பார்க்கும் போதெல்லாம் மனசு அடிச்சுக்கும். பருப்பில் போட்டு சாப்பிடணும், ஏதாச்சும் பண்ணி சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு வேலையாக காலையில் போயிட்டு பறிச்சுட்டு வந்துட்டேன். மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைம்லாம் கொடுக்கறதில்ல. இருந்தாலும் வந்து இந்த டேப்லாம் கண்ணில் பட்டுருச்சுன்னா சின்ன குட்டியை எடுத்து அடம் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவார். ஆனால் என்றைக்கெல்லாம் டேபு அப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம்லாம் எக்ஸ்ட்ரா பார்த்துடுறாங்களோ அன்றைக்கி ரொம்ப கிராங்கியாக, ஏன்னோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக குழந்தைங்க இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். அவங்க கண்ணில் படாமல் ஒழிச்சும் வைக்கணும். மீனும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மோஸ்ட்லி வந்து ஊரில் சாப்பிட்டதுன்னு நினைக்கிறேன். சரி, அதையும் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். பூண்டு நிறைய தட்டி போட்டு நம்ம பொரிச்சோம்னா ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும். சிம்பிளாக வந்து சென்னை ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு தான் இருக்கிறதுலே. சென்னை ஸ்டைல் மீன் குழம்பு ஈஸின்னு நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், புளிப்பு அதிகமாக காரசாரமாக இருக்கும். எப்போவுமே வந்து லைஃப்பில் வந்து நம்ம எதுக்காகவும் யாருக்காகவும் ஃபீலே பண்ணக்கூடாது. அதே போல் நல்லது பண்ணாலும் நல்ல பேர் கிடைக்காது. நல்ல பேர் கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பாக வந்து நம்மளை யாரும் பாராட்ட மாட்டாங்க, நம்மளை கொஞ்சம் மேலே தூக்கியும் பேச மாட்டாங்க. எது பண்ணாலும் சில பேர்கிட்ட நம்ம நல்ல பேரும் வாங்க முடியாது, நல்லவங்கன்ற பேரும் வாங்க முடியாது. அதனால் எல்லா இடத்துலையும் அமைதியாக பார்த்துட்டு ஒதுங்கிட்டே இருக்கணும். நம்மளோட வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். நான் நிறைய லைஃப்பில் இதை தான் கற்றுக்கிட்டேன். நார்த் இந்தியாவில் சர்வைவ் பண்ணதுனால அதிகமாகவே கற்றுக்கிட்டேன் இந்த வயசுலேயே. நம்ம தமிழ்காரங்க, நம்ம ஊருக்காரங்க நம்ம ரொம்ப அட்டாச் ஆகும், ஆசையாக இருக்கும். நான் எல்லாரையும் சொல்ல வரல, சில பேர்கிட்ட நான் லேர்ன் பண்ணது. நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க. ரொம்ப லைஃப் வந்து நமக்கு இதுதான் லைஃப். நம்ம இங்கே யார்கிட்ட பழகிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம ஜாலியாக இருப்போம், மைண்ட் செட் வந்து நல்லாயிருக்கும், போயிட்டே இருக்கும். திடீர்னு பேசாமல் போயிடுவாங்க, மூஞ்சை பார்த்துட்டு திருப்பிட்டு போகிறது. அது வந்து நம்ம யோசித்து யோசித்து எதுக்கு இவங்க நம்மக்கிட்ட பேசாமல் போனாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஒரு 1 வீக்குக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் 1 மாதம் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இது வந்து 2-3 இடத்துல இதையே நான் வந்து லேர்ன் பண்ணேன். அதனால் வந்து இப்போ யாரை பார்த்தாலும் எனக்கு பழகவே ஒரு பயமாக இருக்குது. ஆனால் எல்லாருக்கிட்டே ஸ்மைலிங் ஃபேஸ் நல்லாயிருக்கும். யாராச்சும் ஏதாவது கேட்டால் ஒரு பதில் சொல்லுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் யார்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகிறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அதே போல் தான் ஊரில் எங்கே வந்தாலும் இதே தான் நம்ம லைஃப் தியரி. எல்லாருக்கிட்டையும் போய் ரொம்ப அட்டாச் ஆகக்கூடாது. அதுக்கு நமக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும். கண்டிப்பாக அவங்கள நம்ம வந்து விடக்கூடாது, விட்டும் தரக்கூடாது. ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரொடக்டிவாக வேலை செய்யலாம்னு நினச்சிட்ருக்கேன். குட்டிஸ்லாம் தூங்க வச்சுட்டு ஃப்ரீயாக இட்லி பொடியெலாம் அரைக்கிற வேலை இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து முருங்கைக்கீரையில் இட்லி பொடி ட்ரை பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து சின்ன குட்டிக்கு அயன் கண்டென்ட்லாம் ரொம்ப கம்மி. மேபி வந்து அதனாலேயே அடிக்கடிக்கு சிக்காயிட்டே இருப்பார். அதனால் அவரை மட்டும் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். ஒன்ஸ் ஒரு 5 இயர்ஸ் தானே கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஹெல்த் இஷ்யூஸும். அப்புறம் மீன் குழம்புலாம் வச்சு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிட்டு தூங்க வச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும். முருங்கைக்கீரையெல்லாம் முன்னாடியே வாஷ் பண்ணி வச்சிட்ருந்தேன். அது தண்ணி மட்டும் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகி ரொம்பலாம் ட்ரையாக இருக்காது. எப்போவுமே இந்த நான்வெஜ் சாப்பிட்டா, எஸ்பெஷலி இந்த மீன் குழம்புலாம் சாப்பிட்டா இனிப்பாக ஏதாச்சும் சாப்பிட்ணுன்ட்டு இருக்கும். ஒரே ஒரு மாம்பழம் இருந்துச்சு, ஜவ்வரிசி கொஞ்சம் வேக வச்சது இருந்தது. அதை வச்சு இன்றைக்கி சிம்பிளாக, இது பேரெலாம் எனக்கு தெரியல, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அடிக்கடிக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுவேன். சுகர் எதுவுமே ஆட் பண்ணல, மாம்பழத்தை மட்டும் மிக்ஸியில் 1 அடி அடித்து எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு 1-5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இன்னும் இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், சில்லுன்னு. எனக்கு அதுக்கெல்லாம் டைமும் இல்லை, அவ்வளோ பொறுமையும் கிடையாது. அதனால் டக்கு டக்குன்னு இந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். பண்ணிவிட்டு பெரிய குட்டி வந்து தூங்காமல் ஆக்டிங் பண்ணிகிட்ருந்தார் போல். இது நான் பண்ணுறதுக்குள்ளவே வந்து நான் பொறுமையாக நம்ம ஃப்ரீயாக சாப்பிடணும்னு நினச்சிட்ருந்தேன். நமக்கு அதெல்லாம் நடக்கவே நடக்காது போல்.
சாப்பிட ஆரம்பிக்கலான் போது பின்னாடி வந்து நின்றுட்டாரு. சரி இதுவும் நம்ம கொடுத்துட்டே சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு. நிஜமாக ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஜவ்வரிசி பிடிக்குன்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன தேவையோ சியா சீட்ஸ் ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸு, நம்ம விருப்பம்தான். நான் வந்து சும்மா பிளண்டாக இப்படி சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இப்படி சாப்பிட்டாச்சு. சரி ரெண்டு மூணு வாய் நம்ம ஆசைத்தீர சாப்பிட்டு கொடுத்தாச்சு. அவரை என்ஜாய் பண்ணிட்டோம், அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி வந்து கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன் இட்லி பொடிக்கு. கருப்பு உளுந்தில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். கருப்பு உளுந்து வந்து கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இது நம்மளோட ரஃப்யூஸ் மெத்தடு தான், நம்ம விருப்பம்தான். ஒரு முறை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நமக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் டக்கு டக்குன்னு பண்ணுறதுக்கு. கருப்பு உளுந்து ஆட் பண்ணுறதுனால அது கொஞ்சம் கருகாமல் இருக்கிறதுக்காக நார்மல் உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது தெரியும்னு சொல்லிட்டு. நம்ம வந்து நல்லா முறுமுறுன்னு வந்தப்புறம் தட்டில் போட்டு வச்சிடலாம். இனி கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மி தான். அதுவும் கொஞ்சம் லேசாக வந்து கலர் அதிகமாக மாறிடுச்சு. திரும்ப அதிலிருந்து ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப அதை செட்டில் பண்ணேன். கருப்பு உளுந்துலலாம் நிறைய சத்து இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி இட்லி பொடிலாம் நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கம் பண்ணிட்டோன்னா நமக்கு வேலையும் மிச்சம், நிஜமாக வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக கிடைக்கும். பொட்டுக்கடலை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன், கடலைப்பருப்பு எடுத்ததை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். முருங்கைக்கீரை வந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு இருந்தது. திரும்ப வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வந்து லேசாக அப்படியே கலரி கொடுத்துட்டே இருக்கணும். ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ணுறதை விட நல்லா வெயிலில் காய வச்சு பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டு. வெயிலே இல்லை, வெயிலுக்கு கஷ்டம்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அதையும் எடுத்து வச்சுட்டு எள்ளு வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டேன். ஆஃப் பண்ணி போட்ட அப்புறமா நல்லா பொரிஞ்சு அது கலர் மாறி வந்துருச்சு. வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணனு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன். திரும்ப ஒன்றுனா நான் உங்களுக்கு வறுத்துட்டு காட்டினா வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடும். கருப்பு உளுந்து, எள்ளு, பொட்டுக்கடலை, அப்புறம் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு, காஞ்ச வத்துலேருந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் வறுத்து வச்சாச்சு. இப்போ வந்து க்ரீன் இன்க்ரீடியன்ஸ் முருங்கைக்கீரை, அப்புறம் கருவேப்பிலை. கருவேப்பிலையும் அந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்திருக்கேன், அந்த குச்சியோடு போட்டு அரைக்க போகிறேன். அப்புறம் வந்து பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு நம்ம விருப்பம்தான், ஸ்கிப் பண்ணிக்கலாம். பூண்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். இப்போ எல்லாமே போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். இந்த கீரை வகைகள் மட்டும் கடைசியாக போட்டு ஒரு பல்ஸ் மோட்டில் எடுக்க போகிறேன், அது சீக்கிரமாக அரைப்பட்டுரும். பருப்பு வகையெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறின அப்புறம் அரைக்கணும். மிக்சி வந்து ஈரமே இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய குட்டீஸ்க்கு பொடினா அவ்வளோ பிடிக்கும். நானும் யோசிப்பேன், ஒரு ஒரு முறைக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ளேவரில் பொடி அரைக்க ட்ரை பண்ணுவேன், ஒரே மாதிரி அரைக்க மாட்டேன். நம்ம வந்து திடீர்னு பெருசாகின அப்புறம் வேறு ஃப்ளேவரில் அரைச்சி கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து இப்போவே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். நல்லா வாசமாக இருந்துச்சு, கொஞ்சம் குறு குறுனா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கீரையெல்லாம் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கணும். காரம் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக போட்டுக்கலாம், குழந்தைங்களுக்குன்றனால காரம் கொஞ்சம் கம்மியாகவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா ஆற வச்சு தான் ஸ்டோர் பண்ணோம், ஈரத்தோடவே நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஒரு 10 நாளைக்கு எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரைலாம் இருக்கிறதுனால அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும், தாராளமாக கொடுக்கலாம். ஒரு சத்தான பொருள் தான் நம்ம கொடுக்குறோன்ற ஒரு திருப்தியோடு தாராளமாக நம்ம தோசை இட்லிக்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியும் கொடுக்கலாம், இல்லாட்டி நெய் கூட நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோலாம் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், எனக்கு வந்து வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. டேஸ்ட் பண்ணி வீடே அவ்வளோ மனமாக இருந்துச்சு, டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை. டேக் கேர்.